அந்த பாம்பன் வலி தாங்காமல் ஆழகாலசத்தை கக்கியது மும்மூர்த்தி கத்தால் அறுக்க முடியாது. பிரம்மா பிரம்மா கிருஷ்ணன் சொல்ல முடியாது. மூன்று கத்தாக்கள் பரிந்துரைத்தார்கள். அப்படி பரிந்துரைத்தவுடனே பெருமன் இருக்கின்றானே நல்ல முடியோடு படைக்கும் தேலை பயன்படுத்தினான். ஆளாய மகாசிவன் எல்லாம் புசிக்கொண்டார். நான் என்ன செய்வது புரியாமல் நான் விஷயத்தை உட்கொண்டேன். அப்படி விஷயத்தை குடித்து குடித்து நல்ல முறையோடு தேவருக்கெல்லாம் அமுதளித்தேன். நல்ல முறையோடு ஒரு டூ ஏடு ஓடு. நான் எடுப்பதோ ஓடு ஓடு. கா ஒரு டூ ஏடு காடு. நான் இருப்பதோ காடு காடு. தோ ஒரு டூ ஏடு தோடு. நான் அணிவதோ தோடு தோடு. மா மா ஒரு டூ ஏடு மாடு. நான் ஏறுவதோ மாடு. நீ மாடு ஏறா. எந்த ஒரு கேடு அக்காளை ஏறினார் அம்மா அணி கை பிடித்தார். பிடித்தார் அலங்காட்டில் நக்கி உண்டவராவார். அப்ப சாமி நக்கன எங்க சாரதின்னு நீ எப்படி போய் அக்கால ஏறலாம்? என்ன மரம் பல்ல கயிற்று மாட்டான் நந்து. உன்னை யாரா பெத்தா? அப்ப உன் அக்கா யாரு? என் அக்கா யாரு? போட உன்னை யாரு பெத்தாலும் என்ன பாட்டா சேர்த்துக்கோப்ப. எதுக்கு அக்கால ஏறத்துக்கு? வீடு வீடு அடியாருக்கு அழிப்போதோ முத்தி மோச்ச வீடு. உனக்கு எத்தனை வீடு இருக்கிறது? ஒரே வீடு தான். ஒரே வீடு. எனக்கு எத்தனை வீடு இருக்கிறது? எத்தனை வீடு? வழிவிடு வழிவிடு. ஏனென்றால் நான் இருக்கும் சுடுகாடு இருக்கிறது. சுடுகாட்டுக்கு யார் வந்தாலும் திரும்பி போன சொல்லுவதே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் வாருங்கள் 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 அப்படின்னு. அப்படி இருந்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல இவன் பொண்டாடி தலைமுறை பத்தியா அது எனக்குதான். எப்படி சார் இந்த கங்காதேவி தான் கண்ணு குடிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது. இவன் பொண்டாடி இடம் கொடுத்து விட்டான். இடபாகத்தை அழித்தேன். எப்படி என்றால் ஒரு காலத்துல பிரங்கி முனிவன் இருக்கின்றான். பெண்களை மதிப்பது கிடையாது. ஆண்களை மதிக்கவன் அப்படி என்று நேர கைலாயம் வருவது. வருவது பண்டாக உருவெடுத்து உருவெடுத்து என்னை மட்டும் வணங்குவது. வைகுந்தம் சார்வது. மாலாய மகாவிஷ்ணு வணங்குவது. சத்தியவளம் சார்வது. பெருமனை வணங்குவது. பார்த்தார்கள் மலைமகள் மலைமகள் கலைமகள் மூன்று. எப்படியாலும் பெருமையுடன் நல்ல முறையோடு ஒரு பாக பாடத்தை போட்டவன் அப்படி என்று. அப்படி என்ன செய்தார்கள் தெரியுமா? நல்ல முறையோடு உமையில் ஓட்டோடு ஓடி வந்து ஓடி வந்து சொத்தை கிரயமாக இடபாகத்தை எழுதி வாங்கினால் அப்படி வாங்கி உடனே வாங்கி உடனே நல்ல முறையோடு மாலாவி மகாவிஷ்ணு மார்பிலே லட்சுமி அமர்ந்தது. சரஸ்வதியான நாவிலே அமர்ந்தது. அன்று முதல் அசிங்கப்பட்ட நல்ல முறையோடு அவமானப்பட்டு ஆண் இல்லையால் பெண் கிடையாது பெண் இல்லை ஆண் கிடையாது அம்மை அப்பனாக சிவசக்தியாக வணங்கினான். அது மட்டும் கிடையாது மற்ற விளக்கம் தெரிய வருமா? Thank you.
இருந்தார்கள். இந்த பாவமா இருக்க முடியாது, இந்த பாவத்தை கொண்டு போய் புண்ணியமா இருக்க முடியாது. கங்கையில நீர் ஆடுவார்களா? ஆடுவார்கள். அப்படி ஆடினாலும் இந்த கங்கை திறந்தாள. நாம் இருப்பதோ எப்படி விபூதி மண்டபம் மண்டபம் இருப்பதோ சாம்ராணி மண்டபம் மண்டபம் அதனால் வேண்டி வேண்டி இடத்திலே வந்து இளவாகத்தை அமர்வது, வேதத்தை கேட்பது, கேட்பது சாபத்தை பெறுவது, பெறுவது காலியாகும் சூழியாகும் ஆங்காங்கே சென்று சென்று பல உருவங்களை எடுப்பால். அப்படி இருந்தாலும் இந்த நாட்களாக எங்கள் இருவருக்கும் ஒற்றுமையாக இருந்து வருகிறோம். அதனால் வேண்டி டெல்லி மலை அமர வேண்டும். நல்ல முறையோடு உங்கள் அழைக்க வேண்டாம். விளக்கம் தெரியும் விளக்கம் என் அன்பின் அருளமுது பரம்பொருள்.